ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் திருவாசகம். நாம் பார்க்க போகிறது என்ன, சாப்டர் 2 8th மேக்ஸ் மெஷர்மெண்ட் ரிவைஸ்ட் எடிஷன் 2020 எக்ஸாம்பிள் 2.3. க்வெஸ்சன் இஸ் கமலேஷ் ஹேஸ் எ டைனிங் டேபிள் தி சர்க்குலர் இன் எ ஷேப். த ரேடியஸ் இஸ் 70 சென்டிமீட்டர். வேர் தருண் ஹேஸ் எ சர்க்குலர் quadrant dining table of radius is 140 cm, whose the dining table has greater, அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப பெரிய டேபிள், வந்து யார் வந்து அதிகமான பரப்பளவு கொண்டு உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பை வேல்யூ அவங்களே கொடுத்துருவாங்க, ஒரு 22/7 இதை நம்ம யூஸ் பண்ணோம். அவங்க கொடுக்கலன்னா நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதோட ரேடியஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்க்குலர் டைனிங் டேபிள், இது வந்து 70 சென்டிமீட்டர் இது ரேடியஸ். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து கோரன் டைனிங் டேபிள் கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு இந்த படத்தில் கொடுத்துருவாங்க இல்லையா, இதை நாங்கள் படமாக போட்டிருக்கேன். எப்படி இருக்குது, இது மட்டும் இருக்குது, இதில் இது 140 சென்டிமீட்டர், ஸோ ரெண்டு ரேடியஸ் இருக்குது 140 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ ரெண்டுத்து நம்ம ஃபைனல் பண்ணோம். ஸோ இதோ டைனிங் டேபிள் வந்து எது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். இது வந்து அதிக பரப்பளவை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள், இது கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் த குவாட்ரன்ட், இது வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள், ஏரியா ஆஃப் குவாட்ரன்ட். ஏரியா ஆஃப் சர்க்கிள் கொண்டு ஃபார்ம்னா ஏரியா ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். அப்போது பை ஆர் ஸ்கொயர்னா பை இன்ட்டு ஆர் வேல்யூ என்ன, 70 ஸ்கொயர். இப்போ 70னா பை 70 இன்ட்டு 17 போகலாம். அப்போ பையோட வேல்யூ கொடுத்துருவாங்க இல்லையா, பையோட வேல்யூ கொடுத்துரு வேலையா நம்ம அப்படியே யூஸ் பண்ணுங்கள். பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு 70. ஸோ இது கேன்சல் பண்ணலாமா, 7 வந்து 1 டைம்ஸ், இது 10 டைம்ஸ். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 22/17 10. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏரியா ஆஃப் த குவாட்ரன்ட், குவாட்ரன்ட் என்ன, 1/4. அப்போ ஏ ஈக்குவல் டு 1/4 ஆஃப் பையார் ஸ்கொயர், பையார் ஸ்கொயர். இப்போ 1/4 பையோட வேல்யூ என்ன, 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 140, ரேடியோஸ் வந்து 140 இன்ட்டு 140, 2 டைம்ஸ் இருக்கா, ஸோ 140. ஸோ கேன்சல் பண்ணலாமா, ஃபஸ்ட்டு 4 டேபிள் கேன்சல் பண்ணலாம். இது வந்து கேன்சல் பண்ணால் இது 20 டைம்ஸ் 2 20 டைம்ஸ் அண்ட் தென் 70, இது 7 அண்ட் தென் 40, அது 4 டைம்ஸ், 4 டேபிள் பண்ணும்போது இது 5 டைம்ஸு. பிரேமியம் என்ன இருக்கு, 1 22 அண்ட் தென் 5 22 இன்ட்டு 5 இன்ட்டு 140. ஸோ இது ரெண்டு மல்டி நீங்கள் மல்டி பண்ணலாம், உங்களுக்கு என்ன கிடைக்கும், சேம் வேல்யூ கிடைக்கும், 15400, இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ரெண்டுமே என்னது, அப்ராக்சிமேட் வேல்யூ தான், ரெண்டுமே அப்ராக்சிமேட் வேல்யூ, பையோட வேல்யூ கொடுத்தாலும் அதனால ரெண்டுமே அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ லாஸ்ட் நான் என்ன எழுதணும் அப்படின்னா, த ஏரியா ஆஃப் த டைனிங் டேபிள் போத் தம் ஹாவ் சேம் ஏரியா அப்படின்னு எழுதணும். ஏன்னா ரெண்டுமே ஒரே வேல்யூ கிடச்சிருக்கு இல்லையா. அப்போது ஃபைனலாக ஏரியா ஆஃப் டைனிங் டேபிள் ஹேஸ் போத் ஆஃப் தெம் ஹாவ் சேம் சைஸ் ஏரியா. தேங்க்யூ.